ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூர் சுபா ஆன்லைன் சர்வீஸ். இப்போது நம்ம ரிலிகர் ஆன்லைன் டைரக்ட் ஹோம் சைட்டோட தேர்ட் பார்ட்டில் இருக்கும். அதாவது நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் ரிலிகர் சைட்டில் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம மை அக்கௌண்ட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தாச்சு. இன்னும் ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பே இன் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பே இன்னா, நம்ம பணத்தை, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை ரிலிங்கர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம எப்படி கொண்டு வர்றதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ஆர்எஸ்எல்ல ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஆர்எஸ்எல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்கள் பேங்க், என்ன பேங்க் நீங்கள் ரிஜிஸ்டரில் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட் நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை ஃபில்அப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்து டைரெக்டாக உங்கள் ஆன்லைன் பேங்க்குக்கு கனெக்ட் ஆகும். ஆன்லைன் பேங்க்கில் நீங்கள் எப்பவும் போல் உங்கள் ஆன்லைன் பேங்க் சர்வர்லேருந்து டைரெக்டாக இங்கே பணத்தை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன்ஸ் ஒன்றுனா கேட்கும். அது போல் ஆட்டோமேட்டிக்காக கேட்குற ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ரிலீஸர் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் நினைக்கிற அமௌண்ட், இப்போ வந்து 1 lakh, 1 lakh இங்கே ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் டைரெக்டாக உங்கள் பேஜ், அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற உங்கள் பேஜுக்கு போய் ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்கள் அமௌண்ட் ரிலீஜர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது வந்து ஆன்லைன் பேங்கிங் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேயின் யூஸ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைன் பேங்கிங் இல்லை அப்படின்னா நீங்கள் செக் கொடுத்து தான், உங்கள் நேமில் ஒரு செக் கொடுத்து ரிலீஜர் அக்கௌண்ட்டு பேரில் ஒரு செக்கை கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த செக்கை போட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் கிரெடிட் பண்ண வச்சுருவாங்க. இப்போது நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம், பேயிங் ஸ்டேட்டஸ். அதாவது நீங்கள் ஒரு பணம் கொண்டு வந்துட்டீங்க உள்ளுக்குள்ளே அப்படின்னா அந்த பணம் என்னாச்சு, வந்துருச்சா, அந்த பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சாங்கிறத காட்டுது. இப்போ இந்த ட்ரேடர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எல்க்கு 1500 இந்தியன் ஓவர்சீஸ்லேருந்து பணம் போட்டிருக்கார். 21/9/2015 அவர் பணம் போட்டிருக்காரு. சக்ஸஸ், அவரோட ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்ன்னு காட்டுது. ஸோ அவர் 1500 பணம் அவருக்கு கிரெடிட் ஆகிருக்கு 9ஆம் தேதி. அப்போ நம்ம லெஜரில் போயிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 21/9, அப்போது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி, அப்போ செப்டம்பர் 21ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் செப்டம்பர் 22 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 1 நாள் கேப் சப்மிட் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அவருக்கு IOB-ல 1500 கிரெடிட் ஆகிருக்கு. ரைட், கிரெடிட் ஆகிருக்கு, அது நமக்கு இங்கே தெளிவாக தெரியுது லெஜரில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எலக்ட்ரானிக்கல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு உங்களுக்கு தெரியுது. இது போல தான் அவங்க பேயிங் ஸ்டேட்டஸை நம்ம பார்த்துக்கலாம். தேர்ட் ஒன் வந்து ஃபண்டு வித்துட்ரா. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபண்டு வித்துட்ரா அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ப்ராஃபிட்டை நம்ம எடுத்துக்கிறது. அதாவது நம்ம ப்ராஃபிட், இப்போ 100 ரூபா நம்ம ப்ராஃபிட்டில் இருந்தாலுமே கூட அதை நம்ம எடுத்துக்க முடியும் ரிலீஜரில். எந்த ஒரு அக்கௌண்ட்லையும் இல்லாத ஃபெசிலிட்டி இது. ரொம்ப ஈஸியாக நம்ம ரிலீஜர் அக்கௌண்ட்லேருந்து நம்ம பணத்தை எடுத்துக்க முடியும். ஷேர்ஸாக இல்லாத பட்சத்தில் உங்கள் பணத்தை நீங்கள் எடுத்துக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுங்கிற இடத்துல ஆர்எஸ்எல் ஒன்று தான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவைலபிள் அமௌண்ட், அதாவது உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் எவ்வளவுன்னு இங்கே காட்டிடும். இப்போ இது மைனஸில் இருக்குது, ஸோ நான் எடுக்க முடியாது. அதாவது நான் கடனுக்கு இந்த பர்சன் வாங்கியிருக்காரு. ஸோ உங்களுக்கு மைனஸில் இருக்கிற வாசி இந்த பணத்தை நீங்கள் இப்போ எடுக்க முடியாது. இதுவே 26164 அப்படின்னு இருந்தது அப்படின்னா
மைனஸ் இல்லாமல் ப்ளஸ்ஸில் இருந்தது அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் பேங்க்கை நீங்கள் எந்த பேங்க், நான் ரெண்டு பேங்க் கொடுத்துருக்காங்க அவங்க, ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் அக்கௌண்ட் நம்பர் வந்துடும், ஐஎஃப்எஃப்சி கோடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ உங்களுக்கு 100 ரூபீஸ் வேணும்னாலும் சரி, ஜஸ்ட்டு 100 டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கிளிக்கு செகண்ட் ஓகே, கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ பணம் இல்லாததுனால நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டலை, ஸோ சப்மிட் கொடுத்துட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா அப்படின்னு காட்டும். ஸோ எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு 24 ஹவர்ஸில், இப்போ நீங்கள் இந்த டைமிங்கில் நீங்கள் 11:57 நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பணம், அது மறுநாள் 11:57 உங்களுக்கு அந்த பணம் உங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ரிலேட்டட் அக்கௌண்ட்லேருந்து க்ரெடிட் ஆகிடும். ஸோ இதுதான் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் அமௌண்ட்டை எடுக்கிற முறை. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, 2 கிளிக் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அமௌண்ட் உங்களுக்கு தெரியும். ஃபண்டு வித்ட்ராயல் ஸ்டேட்டஸ், இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஃபண்டு வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க, அந்த ஃபண்டை வந்துட்டு நீங்கள் அக்செப்ட், அதாவது நீங்கள் வந்து 100 ரூபா ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க, அதை வந்து உங்கள் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது உங்களுக்கு போயிடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த அக்கௌண்ட், ஜஸ்ட் உங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இது. இந்த ஸ்டேட்டஸில் அக்செப்டட்னு இருந்தால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட்னு இருக்குது, 2 தடவை ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த அக்கௌண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம பை பண்ணியிருக்கோம், பை பண்ணி செல் பண்ணிட்டோம், செல் பண்ணதுக்கப்புறம் நம்ம மார்ஜினில் ஏதாச்சும் ஒரு ஷேர்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படின்னா, அதாவது கடனுக்கு ஷேர்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படின்னா, அந்த ஷேர்ஸோட பணம் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் காட்டும். அந்த டைமில் நம்ம பணம் எடுத்திருந்தோம் அப்படின்னா, நம்ம மைனஸில் ஏற்கனவே லோனுக்கு வாங்கியிருக்க போது நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தை தூக்கி நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் நம்ம ஓன் பேங்க்கில் போடும்போது அது ரிஜெக்ட் ஆகிடும். இப்போ கடனுக்கு நம்ம இருக்கும்போது நம்ம கையில் பணம் இருக்கிற பணத்தை அது மைனஸ் பண்ணிட்டு தான் நமக்கு பேலன்ஸ் அமௌண்ட் லெஜரில் காட்டும். அந்த டைமிங்கில், அந்த கேப்பில் நம்ம போயிட்டு நம்ம பணத்தை, நம்ம ஓன் மணியை கடன் கொடுக்காமல் கொண்டு போய் நம்ம அக்கௌண்ட்டில் போடும்போது அது ரிஜெக்ட் ஆகிடும். அதுதான் இதை மீன் பண்ணுது, இந்த ஸ்டேட்டஸில் மீன் பண்ணுறது ரிஜெக்டட்னு இருக்கிறது அந்த மாதிரி பண்ணின ஒரு கான்செப்ட் தான். ஸோ அக்செப்ட்னு இருந்தால் உங்கள் பணம் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் ஃபண்ட் வித்ட்ராவோட ஸ்டேட்டஸ், அது அதோட ஸ்டேட்டஸ் பார்க்குறது. ஓகே, ஃபண்ட் அலோகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஃபண்ட் அலோகேஷன்னா, இப்போ வந்து ஒரு நம்மளோட ஃபண்டு நம்மள்கிட்ட இருக்குது, அந்த ஃபண்டை வந்துட்டு நம்ம வேறு ஒரு விஷயத்துக்கு நம்ம செலக்ட் பண்ணுறோம், அதாவது வேறு ஒரு விஷயத்துக்கு நம்ம அந்த ஃபண்டை யூஸ் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா, அதை வந்து இது மூலிமா நம்ம பண்ணிக்கலாம், இந்த அக்கௌண்ட் மூலிமா, இந்த ஃபண்ட் அலோகேஷன் மூலிமா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸில் நம்ம இருக்கோம், இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம போட போகிறோம், போடணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஐபிஓ, இப்போ வந்து உங்களுக்கு ஆர்எஸ்எல் தான் நம்மளோட ஈக்விட்டி மார்க்கெட், ஸோ ஆர்எஸ்எல்லேருந்து ஒரு அமௌண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி போடுறோம் அப்படின்னா, 1000 ரூபீஸ் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போட போனோம்னா சப்மிட் கொடுத்தோம்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இதுதான் ஒரு ஃபண்டை அலோகேஷன் பண்ணுறது, அதாவது வேறு வேறு கான்செப்டுக்கு, வேறு வேறு ஈக்குட்டிஸ், வேறு வேறு ஈக்குட்டிஸ் அல்லாமல் வேறு வேறு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது தான் இந்த ஃபண்ட் அலோகேஷன். ஓகே, இப்போ இதில் இருக்கிற 5 ஆப்ஷனையும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மார்ஜின் ரிப்போர்ட். மார்ஜின் ரிப்போர்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, கடன் தொகையாக கொடுப்பாங்கன்னு சொன்னேன் மார்ஜினில் வாங்குறது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது எவ்வளோ இன்னும் இருக்குது, இன்னும் எவ்வளோ நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத குறிக்குது. இப்போ இன்னும் நான் வந்து ஃப்ரீ மார்ஜின் ஷார்ட்டேஜ், இப்போ நான் வந்து 25,354 ரூபா
நான் வந்து கடனுக்கு வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். அப்போது டோட்டல் அவைலபிள் மார்ஜினை பார்த்தீங்கன்னா 37,672, அதாவது 37,672 37,672 நீங்கள் இன்னும் கடன் பெறலாம், அதாவது இன்னும் நான் ஸ்டாக்ஸ் பை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இது காட்டுது. ஸோ மார்ஜின் ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் கடனுக்கு எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத தான் காட்டுது. இப்போ கடனுக்கு வாங்குறது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ ஒரு ஸ்டாக்கை வந்து மார்ஜினில் பை பண்ணுறோம், அதாவது கடனுக்கு பை பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்டாக் வந்து 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் கடனை திருப்பி கொடுத்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா, 3 டேஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டாக்குக்கு பெனாலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். சார்ஜஸ், 21% சார்ஜஸ், அதாவது பெனாலிட்டி சார்ஜஸ் வேணும். அப்போ உங்களுக்கு நிறைய சார்ஜஸ் கட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ கடனுக்கு வாங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் திருப்பி கொடுத்துட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்கள் அமௌண்ட்டு மாதிரியே தான் அது. 3 டேஸ்க்கு மேலே போயிடுச்சுனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெனாலிட்டி அமௌண்ட் போடுவாங்க. ஸோ இப்போது மை அக்கௌண்ட்டில் நம்ம 2 ஆப்ஷனையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ மை அக்கௌண்ட்டில் இப்போ எல்லா ஆப்ஷனும் நமக்கு டோட்டலாக கவர் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரிலீவர் ஆன்லைன் சைட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ப்ராடக்ட் சர்வீசஸில் பார்த்திங்கன்னா ஈக்விட்டிஸ் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஆனால் ஹைலைட்டாக சொல்ல எல்லாமே வந்து ஜஸ்ட் ஹைலைட்டாக சொல்கிறேன். ஈக்விட்டிஸில் என்னென்ன நியூஸஸ் இருக்குது, அந்த ப்ராடக்ட் சர்வீசஸில் என்னென்ன நியூஸஸ் இருக்குது, என்னென்ன ஈக்விட்டிஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதில் வரும். இதில் ஸ்மார்ட் ஸ்டாக் ஸ்கேனர், அனலைஸ், ரிசர்ச்சு, நீங்கள் ரிசர்ச் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளாக நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஒன்றுலாம் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் நமக்கு அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. கமாடிட்டிஸ் டெரிவேட்டிவ்ஸ் இதெல்லாம் வேறு, கரன்சி, மியூச்சுவல் ஃபண்டு, ஐபிஓ, இது எல்லாமே நம்ம வந்து அடுத்த கேட்டகரியில் வருது. ஃப்யூச்சரில் இதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போ இருக்கிற ஈக்விட்டிஸ் மட்டும் நான் சொல்லுவேன். மார்க்கெட் நியூஸஸ், என்னென்ன நியூஸஸ், டுடே கெயினு, டுடே லாஸு, எல்லாமே உங்களுக்கு லாஸு, கெயினு, எவ்வளோ வால்யூம் இருக்கிற ஸ்டாக்ஸ் இருக்குது, எல்லாமே இதில் உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி டெரிவேட்டிவ்ஸுக்கு, கமாடிட்டிஸ்க்கு, கரன்சிக்கு, எல்லாத்துக்குமே இதில் வந்துடும். ஸோ ரிசர்ச் பார்த்திங்கன்னா டேஷ்போர்டு, என்னென்ன ஸ்டாக்ஸ் பை கால் இருக்குது, செல் கால்ஸ் இருக்குது, இப்போதைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் ஆவரேஜில் இருக்குது, மூமெண்ட்டில் இருக்குது. இப்போ அன்றைக்கி கொடுத்த பை கால்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான், அதாவது ரிசர்ச்சில் போய் டேஷ்போர்ட் போட்டிங்கன்னா இதில் ஈக்விட்டிஸில் கொடுத்த பை கால்ஸு, டெரிவேட்டிவில், கமாடிட்டிவில், கரன்சியில், எல்லாத்துலேயும் கொடுத்த பைக்கால்ஸோட ஸ்டேட்டஸு எல்லாமே இதில் இருக்கும். இதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டேட்டஸ் கூட இதில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இதில் என்னென்ன பைக்கால்ஸ் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ஸ்டாக் வாங்க போகிறீங்கன்னாவே இந்த அட்வைஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பதிவு பண்ணிக்கலாம். இப்போ இன்ட்ராடே கால்ஸ், இன்ட்ராடே கால்ஸ்னால் இன்றைக்கி பை பண்ணி இன்றைக்கி செல் பண்ணுறது தான் இன்ட்ராடே கால்ஸ். அதெல்லாம் என்னென்ன கொடுத்தாங்க, ஈக்விட்டிஸில் என்னென்ன கொடுத்தாங்க, எல்லா டிப்ஸும் இதில் வந்துடும். இன்ட்ராடேயில் என்னென்ன கொடுத்தாங்கன்றத நீங்கள் டேட் வரையாக, அப்போ 1ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, 2ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, 3rd டே கொடுத்துருக்காங்க, 4th டே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் இன்ட்ராடே கால்ஸ்லாம் இதை நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிசர்ச் ரிப்போர்ட், அதாவது ஈக்விட்டிஸோட ரிசர்ச் ரிப்போர்ட்டு, ஒவ்வொரு ஈக்விட்டிஸ் அதாவது ஈக்விட்டி ஸ்டாக்ஸோட ரிசர்ச் பண்ண ரிப்போர்ட்டு. இப்போ மாஸ்டர் பிக்குன்னு நம்ம ரிலேகரில் கொடுப்பாங்க, அது வந்து 1 to 2 months இருக்கும். அந்த 1லேருந்து 2 months வரைக்கும் அந்த ஸ்டாக்ஸ் எப்படி போகுது அப்படிங்கிற எல்லா வெரிஃபிகேஷன்ஸும் இதில் இருக்கும். ஸ்பெஷல் ஆஃபர், டெய்லி ரிப்போர்ட்டு, வீக்லி ரிப்போர்ட்ஸ், மந்த்லி ரிப்போர்ட்டு, ஸ்பெஷல் ரிப்போர்ட்டு. இதில் நீங்கள் மாஸ்டர் பிக் பை பண்ணும்போது 75% கண்டிப்பாக ஹிட் ஆகும். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்க போதே உங்களுக்கு வந்து தெரியும். அதோட மாஸ்டர் பிக் ஐபிசியை கொடுத்துருக்காங்க அப்படின்னாவே நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆர் 6 டேஸ் வாட்ச் பண்ணி பார்த்து நீங்கள் அதை பை பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும்.
அதே மாதிரி 1 to 2 months உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணி பாருங்கள், 1 to 2 months போகுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க முடியும். இது ஃபுல்லாக கமாடிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. அடுத்தது ஸ்டார் ரேட்டிங்ஸ், அதாவது ஒரு ஸ்டாக்ஸோட ரேட்டிங்ஸ் என்ன, அதை எப்படி ஓவர் வியூ பண்ணுறது, ரெக்கமெண்டேஷன், அந்த ஸ்டாக்ஸை பை பண்ணுறதுக்கான ரெக்கமெண்டேஷன், இது எல்லாமே இதாகும். லேர்ன் டு டேர்ட், எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற லேர்னிங் இதில் இருக்குது. டெக்னிக்கல் ஸ்கேன், அதாவது இதில் வந்துட்டு உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கேன்னா எப் சார்ட்டு, அதை பற்றின ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சார்ட்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். அது போல் ஒன்று ஒன்றும் இது நீங்கள் எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கு, யார் யார் எக்ஸ்பர்ட் ஸ்பீக், அதாவது நம்ம ரிலேட்டடில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ், ஸ்டாக்ஸோட ஷேர்ஸோட எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். பவர் எஃப்என்ஓ, எஃப்என்ஓங்கிறது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகுது, அதை ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் தான் ரிசர்ச்சில் இருக்குது. இப்போ அனலைஸ் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா, அனலைஸ் டூல்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ வந்து ஸ்டாக் ஸ்கேனர், அது நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸ்டாக் ஸ்க்ரீனர், அதாவது ஒரு ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில் ஸ்க்ரீன், அப் டு டேட் ஸ்க்ரீனர் ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து ஸ்டாக் கம்பேரிஷன் டூல், இப்போ ஒரு ஸ்டாக்குக்கும் இன்னொரு ஸ்டாக்குக்கும் நீங்கள் வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு ஸ்க்ரீனர், ஸ்மார்ட் சார்ட், இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார்ட்ஸில் எல்லா சார்ட்டும் இதில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். என்னென்ன சார்ட் வேணும், இண்டிகேட்டரு, சார்ட் டைப்பு, ஈவெண்ட்டு, நீங்கள் சார்ட் பார்த்து பை பண்ணுறவங்களாக இருந்தால் இது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இண்டிகேட்டர், சார்ட் டைப்பு, கேண்டில் ஸ்டிக் சார்ட் வேணும்னாலும் சார்ட் இருக்கும், லைன் சார்ட்டு, எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். டிவிடெண்ட்டு, பாண்ட்டு, ஸ்ப்ளிட் ஆகிற ஸ்டாக்கு, எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு வந்து இந்த அனலைஸில் இருக்கும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்லிட்டு வரேன். அப்புறம் ஃபினான்ஷியல் கால்குலேஷன், எப்படி நீங்கள் இஎம்ஐ கால்குலேஷன் பண்ணுறது, இதில் வந்து லோன் செக்ஷன், எல்லாத்தோட கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் இன்சூரன்ஸ் பேஸ்டு எதுவும் நியூஸ் வேணும்னா இதில் எடுத்துக்கலாம். கஸ்டமர் சர்வீஸ், அதாவது உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ், இப்போ நீங்கள் எதுவும் கால் பண்ணி அப்படியாவது வெரிஃபிகேஷன் கேட்கணும் அப்படின்னா உங்கள் புரோக்கர் தவிர மற்றவங்க யார்ட்டையாவது கேட்கணும். ரெண்டாவது உங்கள் பிரான்ச் எங்கே இருக்குங்களோ கேட் பண்ணுறது, ட்ராக் அப்ளிகேஷன், உங்கள் அப்ளிகேஷன் ட்ராக் பண்ணுறது, எல்லாமே வந்து என்னென்ன நீங்கள் ஃபார்ம்ஸ் இருக்கோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கீ வந்து ஓடிங் சாஃப்ட்வேருக்கு ஆக்டிவேஷன் பண்ணுறது, என்னென்ன சர்க்குலர் கொடுத்தாங்க அது எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். அப்புறம் பிஸ்னஸ் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னருங்கிறது வந்துட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக ஆகலாம். அதாவது வந்துட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த ட்ரேடிங்க்கு வந்து நானும் வந்து ஒரு ட்ரேடர் பார்ட்னராக ஆக விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ட்ரேடர் பார்ட்னராக ஆக முடியும். அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்கள் புரோக்கர்கிட்ட இருக்கும், நீங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். மை அக்கௌண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்து ட்ரான்சிட் நவ் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் உங்கள் வாட்ச் பண்ணுற அந்த மார்க்கெட் வாட்ச் ஸ்க்ரீனர். அடுத்து ஈக்குட்டீஸ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஈக்குட்டீஸில் பிளேஸ் ஆர்டர், இப்போ நீங்கள் ஆர்டர் பிளேஸு, ஆர்டர் புக்கெல்லாம் வந்து நம்ம அங்கேயே பார்த்துருப்போம். நம்ம ஒரு நிமிஷம் மார்க்கெட் வாட்சு, நம்ம இந்த மார்க்கெட் வாட்சோட பேஜை கொடுக்குது. அடுத்து ஈக்குட்டீஸில் வந்து பிளேஸ் ஆர்டர், ஆர்டர் புக்கு, இதெல்லாம் இங்கேயே நம்ம பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு இங்கேயே நம்ம பார்த்துட்டோம். அதோட ஷார்ட்கட், அதோட டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. அப்புறம் டெரிவேட்டிவ் செக்ஷன்ஸ் போனோம்னா நம்ம அதோட ஆர்டர் புக்கு எல்லாமே கொஷின் இங்கே இருக்குது. கமாடிட்டியோட ஆர்டர் பிளேஸ் பண்ண எல்லாமே இங்கே இருக்குது. கரன்சி, மியூச்சுவல் ஃபண்ட், ஐபிஓ, பாண்டு, குயிக் இன்ஃபர்மேஷன் வேணால் பார்க்கலாம். மார்க்கெட் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கான்ட்ராக்ட் இன்ஃபர்மேஷன், செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன், மெசேஜஸ் என்ன அனுப்பியிருப்பாங்க, அதாவது நம்ம அட்மின் என்ன மெசேஜஸ் அனுப்பியிருக்காங்களோ அதெல்லாம் வரும். சேஞ்ச் பாஸ் எடுங்கே நம்ம கொடுத்துக்க முடியும். ட்ரேடிங் ஆக்டிவேஷன், மொபைல் ட்ரேடிங் ஆக்டிவேஷன், அதாவது நம்ம ட்ரேடாந்திகோ ஆக்டிவேஷன் பண்ணுறோம் இல்லையா, ட்ரேடாந்திகோ நம்ம வந்து வேணும் அப்படின்னா நம்ம இதில் ஆக்டிவேஷன் பண்ணால் தான் நம்ம வந்து மொபைலில் வந்துட்டு பார்த்துக்க முடியும். உங்கள் ப்ரொஃபைல் எதுவும் அப்டேஷன் பண்ணணும், இப்போ மொபைல் நம்பர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அதில் ஓடிபி வரணும் அப்படின்னா அதை அப்டேஷன் ப்ரொஃபைல் பண்ணிக்கிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
அப்புறம் இன்டர்நெட் பேஸ்டு ட்ரேடிங் ஆக்டிவேஷன். இப்போ நீங்கள் இதில் ட்ரேடிங் பண்ணணும்னா இது ஆக்டிவேஷன் பண்ணணும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் புரோக்கர் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து ட்ரேடிங் ப்ராடக்ட் ஆக்டிவேஷன், அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட் அதாவது என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். மார்ஜின் ப்ளஸ் ஹையர் மல்டிப்ளேஷன், மார்ஜின் இன்ட்ராடே, அதாவது வந்து மார்ஜின் ப்ளஸ்ங்கிறது வந்து நம்ம வாங்குகிற அதாவது 10,000 போட்டால் 8 times ஓ அப்படின்னு இருக்கிறதுலாம் இதில் வந்து இங்கே செலக்ட் பண்ணாமல் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் 8 times ஓன் வேணும்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஹையர் மல்டிப்ளேயர், மார்ஜின் இன்ட்ராடே, இன்ட்ராடேக்கு வேணும்னா அதை பண்ணிக்கலாம். இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணி நாளைக்கு டுமாரோ நாளைக்கு வந்து செல் பண்ணிக்கலாம் அப்படின்னா கூட நீங்கள் அதெல்லாம் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும். அது போல் இதுதான் வந்து டோட்டலாக இந்த ரிலீகர் ஆன்லைனில் முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய விஷயம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன், ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. எப்படி நம்ம பேயிங் தான் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், அதாவது நம்ம பணம் உள்ளே கொண்டு வர்றது எப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ லாகின் டு ரேலி லைட், இதுவும் வந்து இது வந்து பழைய முறை, அதாவது இந்த மாதிரி ரிலீகர் ஆன்லைனுக்கு பழைய முறை ரேலி சார் லைட்டுன்னு ஒன்று இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. ஸோ வந்துட்டு இந்த மூணும் நம்ம பார்த்தாச்சு. இது அல்லாமல் இப்போது இன்னொரு அக்கௌண்ட் நமக்கு இருக்குது, அதாவது சிஆர்என் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, கஸ்டமர் ரெஃபரன்ஸ் நம்பர். அந்த கஸ்டமர் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கஸ்டமருக்கான ஒரு ஐடி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, கஸ்டமர் ரெஃபரன்ஸ் நம்பர். அந்த கஸ்டமர் ரெஃபரன்ஸ் நம்பரில் தான் உங்களோட ப்ராஃபிட்டை அக்யூரேட்டாக நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா அதோடய ப்ராஃபிட் நமக்கு தெரியணும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ரெண்டாவது நம்ம ப்ராஃபிட் லாஸ் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் இதில் எதுலேயுமே போயிட்டு அக்யூரேட் ப்ராஃபிட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஜஸ்ட் லெட்ஜரில் போய் நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கிட்டால் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து 10,000 போடுறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறோம், ஒரு 500 ப்ராஃபிட் எடுக்கிறோன்னா நாளைக்கு விட்டு மறுநாள் உங்களுக்கு அப்டேஷன் ஆகும்போது, எப்போவுமே ஒரு நாள் விட்டு தான் அப்டேஷன் ஆகும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். அப்படி இருக்கும்போது 10,500 இன்றைக்கி நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு விட்டுட்டு மறுநாள், அதாவது ஒரு நாள் கேப்புக்கு அப்புறம் மறுநாள் தான் உங்களுக்கு அந்த 10,500 உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ 10,000 உங்கள் மார்ஜின் உங்களோட அமௌண்ட் அப்படின்னா 500 வந்து உங்களோட ப்ராஃபிட், அப்படி தான் நம்ம கால்குலேஷன் பண்ணிக்க முடியும். பட் இப்போயே நமக்கு அந்த ப்ராஃபிட் தெரியணும், அக்யூரேட்டாக தெரியணும், அந்த ப்ரோக்கரேஜ் எல்லாமே கழிச்சுட்டு அக்யூரேட்டாக தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த சிஆர்என் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு கரெக்டாக எல்லாத்தையும் பார்க்கும். சிஆர்என் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சாதாரணமாக ஒரு பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கும் போது நமக்கு ஆன்லைன் அக்கௌண்ட் தராங்கல்ல, அதே போல் தான் சிஆர்என் அக்கௌண்ட். நம்மளோட பர்சனலாக நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள ரெஃபரன்ஸ் நம்பர் தான் சிஆர்என் நம்பர். அந்த நம்பர் மூலயமா நம்ம யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் தான் சிஆர்என் அக்கௌண்ட். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ரிலீகர் ஆன்லைனோட தேர்ட் பார்ட்டு இதோட முடியுது. அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, என்னென்ன எதை பற்றி நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்களோ அத்தனையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கீழே இருக்கிற அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொடுக்குற இமெயில் ஐடி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்க இமெயில் ஐடி சொல்கிறேன் ஒரு தடவை, nosubu@gmail.com nosubu@gmail.com எனக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களோட ஃபோன் நம்பர் எனக்கு மெயில் பண்ணுங்க அப்படின்னா உங்கள் நேமும் ஃபோன் நம்பரும் எனக்கு மெயில் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் க்ளியர் பண்ணிக்கோங்க.
சப்போஸ் நான் எதுவும் தவறுதலாக சொல்லியிருந்தாலும் கூட அதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.